ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிறது வந்துட்டு வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாக வாழைப்பூவை க்ளீன் பண்ணோம்னா கையில் வந்து ரொம்ப கரையாக ஒட்டும். இதுக்காகவே நிறைய பேர் இதை வாங்குறது கிடையாது. ஆக்சுவலாக இது உடலுக்கு ரொம்ப மிகவும் நல்லது. கிட்னி ஸ்டோனு இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இப்போ இந்த பூ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உணர்ந்து இருக்க அந்த பூவை அந்த மாதிரி பிச்சுட்டு இதில் கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் மாதிரி சொரசொரப்பாக ஒன்று இருக்கும். இந்த இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். இது வந்து வேகவே வேகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ நேரம் நம்ம வச்சாலும் வேகாது. இதை ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லைனா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு. இது இந்த ரிமூவ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து இந்த ஒன்று ரெண்டு பூக்களில் ஃபஸ்ட்டு மட்டும்தான் இதை ரிமூவ் பண்ணணும். அடுத்து உள்ளே போக போக இதை ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதோட நேச்சர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அறுத்துருக்கள் எல்லாம் குயிக்காக வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா கையில் எண்ணெய் தடவை வைக்கிங்க, அப்போ தான் இதிலேருந்து இருக்க அந்த கரை வந்து எதுவுமே உங்களுக்கு கையில் ஒட்டாது. அப்படின்னு தான் லைட்டாக ஒட்டும், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிடலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கடுத்து இதோட வளைப்பு அந்த நுனியில் ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த நரம்பை நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இதுவும் வேகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை மொத்தமாக வச்சு இப்படி பிடிச்சிருந்தீங்க டக்குன்னு ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவங்க ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணுறாங்க. மொத்தமாக நீங்கள் அருவாமனையில் முனியில் வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஒரே ஷாட்டில். அதை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட் பண்ணி போட்டு ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மொத்தமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ரொம்ப குயிக்காக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொதுவாகவே வாழைப்பூ வந்து மற்ற காய்கறிகள் காட்டிலும் உடலுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா மற்ற காய்கறிகள் எல்லாமே பூச்சி மருந்து இந்த மாதிரி அடிப்பாங்க, இது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இயற்கையிலே வந்த இது ஒரு பூ நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுது. இந்த பாருங்கள், அந்த நரம்பை மட்டும் குயிக்காக ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் ஒரு பூவை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து மற்ற காய்கறிகள் மாதிரி எப்பயும் போல் ஃப்ரை பண்ணுற மாதிரி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் மொத்தமாக அதை பிடிச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.